பண்ணக்கூடிய சின்னம் என்ன? கை சின்னம். அவங்க அந்த கையை எதுக்காக பயன்படுத்துறாங்க? இப்படி வாய மூடிட்டு இருக்கிறதுக்கு தான் அவங்க அந்த கை சின்னத்தை தமிழ்நாட்டுல பயன்படுத்துறாங்க. திருமாவளவன் அவர்கள் நெருக்கடின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. மக்கள் நலனை பேசுறது அவருக்கு ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு. நீ எப்படி நாசமா போனா என்ன? மக்களுக்காக நீ எதுக்கு வந்து அனாவசியமா பேசிட்டு இருக்க? பிணத்தின் மேல பணத்தை கொட்டுறாங்க, அதுக்கு பேர் என்ன? அப்புறம் பார்த்தா அவங்க ஆளுங்களே தானுங்க அந்த கஞ்சா விற்பனையை செய்யறவங்க. அதுதான் நல்லா உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிஞ்சு போச்சுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் நடிகை கஸ்தூரி அவர்கள் பேச இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். 63 பேர் இறந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அமைச்சர்கள் ஆரம்பித்து முதலமைச்சர் வரைக்கும் சட்டசபையில் 40-40 ஜெயிச்சிடும்னு பெருமை பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வந்து இன்னும் 100க்கு 100 ஆட்கள் இறந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இப்பதான் எந்த எலெக்ஷனும் வரலையே. இனி அவங்களுடைய சமூக பொறுப்பு எதிர்கட்சிய பார்த்து, அவங்க எதிர்கட்சியில இருக்கும்பொழுது அவங்க பிடிச்சுக்கிட்டு இருந்த மதுவிலக்கு பதாகைகள், கருப்பு சட்டைகள், இதெல்லாம் வந்து இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இதுல போய் ஒரு அலமாரியில தூங்கி இருக்கோம். திருப்பி அடுத்த எலெக்ஷன்ல வெளியே எடுப்பாங்க. இப்ப மக்கள் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அசம்பிளி எல்லாம் நேரலையில போகுது. இந்த நேரத்துல நம்ம சிரிச்சு சிரிச்சு இப்படி வெற்றியை கொண்டாடி பேசுறதுங்கிறத மக்கள் எப்படி பாப்பாங்க? ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அரசின் மனிதாபிமானமற்ற தன்மையையும் பொறுப்பின்மையும் இது காட்டுகிறது. நாம வந்து இந்த அளவு நீங்க கேக்குறீங்களே, 40 பேர் எம்பிக்கள் அங்க போய் பார்லிமெண்ட்ல எதை பத்தி பேசணும்? அவங்க ஜெயிச்சதை பத்தி இங்க குக்கரிச்சுட்டு இருக்காங்க. அங்க எதை பத்தி பேசணும் சொல்லுங்க? இன்ஸ்டாகிராம்ல ஜாலியா எல்லாரும் கூடி சேர்ந்து பார்ட்டி நிறைய நொறுக்கு தீனியெல்லாம் வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, செல்ஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எம்பியா எந்த அளவுக்கு மக்கள் சேவை பண்ண போறாங்க அப்படிங்கறது அவங்க இப்ப போடுற செல்ஃபிலையும் சாப்பிடுற தீனிலயுமே தெரியுது. அவங்க மேக்சிமம் கேன்டீன் தான் விசிட் பண்ண போறாங்க. இல்லை மேம், இப்போ எம்பின்னு சொன்னதான் எனக்கு ஒரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தால் மரணங்கள் நடந்திருக்கு, அசம்பிளியில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் டெல்லியில் போய் உதயநிதி வாழ்கன்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த ஒரு பரம்பரையில் வந்த கட்சி, இங்கே யாருக்காச்சும் சுயமரியாதை இருக்கா? இப்போவே அறிவிக்கப்படாத அடுத்த தலைவராக உதயநிதி அவர்களை நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம் இல்லை, இப்படி வாரிசு அரசியல் தான் முக்கியம். தாத்தாவுக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் இந்த பேரன், பேரனுக்கு அடுத்தது இன்பநிதி, இன்பநிதிக்கு அடுத்தது இன்பநிதிக்கு ஒரு மகன் பிறந்தா அந்த அந்த குழந்தைய கூட விடாம இவங்க எல்லாரும் வந்து துதிப்பாடுவாங்க போல இருக்கு. சின்னவர் தமிழகத்தின் எதிர்காலம், திமுகவின் எதிர்காலம் எங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா கூட ஒத்துக்கலாம். தமிழகத்தின் எதிர்காலமா? ஐயையோ, நிகழ்காலமே இப்படி இருக்கு, எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குவா எப்பா? இல்லை மேம், இப்போது இந்த நேரத்தில் தான் அவங்க கூட்டணி கட்சிகள் கூட எதுவும் வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்களே, அதை பற்றி நம்ம எப்படி பார்க்குறது? அதை உங்களுக்கு புரியலையா? காங்கிரஸுடைய சின்னம் என்ன? கை சின்னம். அவங்க அந்த கையை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? தா இப்படி வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு தான் அவங்க அந்த கை சின்னத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறாங்க. அவங்க பாவங்க, அவங்களே பொழப்புக்கு திமுகவை நம்பி அண்டி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க எப்படி பேசுவாங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் இன்னையோட இறப்பு தொகை அதிகமாயிருக்குது. அதுக்கு கள்ளச்சாராயத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறத திருமாவளவன் அவர்கள் நெருக்கடின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. மக்கள் நலனை பேசுறது அவருக்கு ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு. என்ன நெருக்கடினா, கூட்டணியில அவருடைய பிரச்சனை இதுவாயிடுமே, பெருசாயிடுமே. கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்க எல்லாம் இந்த வருஷம்தான் சொந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த பானையும் உடஞ்சு போயிருமேன்னா அவங்க கவலை அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் அந்த சின்னம் கவலையெல்லாம் இல்லை.
மதிமுக அவங்க உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்கவே நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில கலைஞரையே எதிர்த்த சிங்கம் போல் கர்ஜித்த அந்த வைகோ இன்னைக்கு பூனை மாதிரி அடங்கி போயிட்டாருங்கிறத உங்களை போன்றவர்கள் வைக்கிற இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 40-40 ஜெயிச்சிட்டோம், அதை பொறுத்துக்க முடியாம தான் இவங்க பேசுறாங்கன்னு சொல்றாங்களே. இல்லங்க, நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க சொல்றதுக்கு வந்து திராவிடிய தமிழை நீங்க புரிஞ்சுக்கணும். திமுகவுடைய தமிழ் எப்படின்னா, நாங்க ஜெயிச்சதை பார்த்து உங்களுக்கு பொறாம அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதோடைய உள்ளர்த்தம் என்னன்னா, நீ எப்படி நாசமா போனா என்ன, மக்களுக்காக நீ எதுக்கு வந்து அனாவசியமா பேசிட்டு இருக்க, நாங்க ஜெயிச்சிட்டோம், வெற்றி மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், இன்னும் 5 வருஷத்துக்கு விதவிதமா எங்க சந்தோஷத்துக்கு நாங்க எங்க போறப்ப நாங்க கவனிக்க போறோம், நீ என்னப்பா நடுவுல குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்க, இதுதான் அதுக்கு அர்த்தம். இல்ல மேம், முன்னாடி பொறாமைன்னு அர்த்தம் இல்ல, பொறாமைன்னு அவங்க சொன்னாங்கன்னா பொறுப்புன்னு அர்த்தம். நீங்க பொறுப்பா கேள்வி கேக்குறீங்களா? ஏன் கேக்குறீங்க கேள்வி? நீங்க தான் தோத்து போயிட்டீங்களா? ஏன்னா தோத்து போயிட்டா யாரும் கேள்வியே கேட்க கூடாது. இவங்க குடும்பத்துல பிறந்தவங்களா இல்லைன்னா அவங்க யாரும் கேள்வியே கேட்க கூடாது. செத்து போயிட்டா அவங்க யாரும் வந்து காது, நீங்க நிவாரணம்னு சொல்லி ஒரு லஞ்சம் கொடுத்தீங்களே அதைதான் வாங்கிக்கிறீங்களே. அப்ப நீங்க வெறும் ஓசி தானே, ஓசியா போறவங்க கேள்வியே கேட்க கூடாது, இப்படிதானே அவங்க நிறைய வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான், இப்போ 2023லயும் ஒரு 22 பேர் வரைக்கும் இறந்தாங்க, இப்போ ஒரு 66 பேர் இறந்திருக்காங்க. இந்த ஆட்சி எப்படிதான் மேம் இருக்கு, இதை எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? பிணத்தின் மேல பணத்தை கொட்டுறாங்க, அதுக்கு பேர் என்ன? குடும்பம் வந்து தெருவுல நிக்குது, நிர்கதியா நிக்குது, அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேக்குறீங்களே. நான் கேக்குறேன், 2.5 வருஷமா கடையெல்லாம் திறந்து விட்டது மட்டும் இல்லாம கள்ளச்சாராயமும் 6 ஓடுது, அதை நீங்க கண்டுக்காமையே இருக்கிறீங்க. அப்பெல்லாம் இந்த குழந்தைகள் நல்லா இருந்துட்டாங்களா? அப்பெல்லாம் அந்த வீட்டு தலைமார்கள் நல்லா இருந்துட்டாங்களா? ஒரு குடிகாரம் இருக்கிற வீடு, அதுவும் கள்ளச்சாராயமாவது குடிச்சு செத்தாவது போவேன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு தீவிர குடிகாரம் இருக்கிற வீட்டுல பொருளாதாரமோ நிம்மதியோ சந்தோஷமோ கல்வியோ எதுவுமே உருட்டுருக்குமா? அப்பெல்லாம் உங்களுக்கு இவங்க மேல அக்கறை வரல, இப்ப திடீர்னு வந்துருச்சு. ஏன் ஸ்ரீமதி, அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஸ்ரீமதி இறந்துச்சு, அந்த ஸ்ரீமதியோட இறப்புக்கு பின்னணிக்கும் நீங்க ஒரு ஆணையம் போட்டீங்க. அந்த பெண்ணுடைய குடும்பம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு நேர்ந்தது சோகம் இல்லையா? அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்னா உங்களுடைய வியாபாரம் அதுல பாதிக்கல. இப்ப உங்க வியாபாரம் பாதிச்சதுனால நீங்க வந்து பணத்தை எடுத்து வியாபாரம் இருக்கு. திமுக வியாபாரம் என்ன இருக்கு இதுல? என்னங்க என்னங்க, நீங்க தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களா? ரொம்ப வெளிப்படையாகவே பாமகவினரும் அதிமுகவினரும் மற்ற கட்சியினரும், அதாவது திமுக கூட்டணியில இல்லாத பொறுப்புள்ள அரசியல்வாதிகள் எல்லாரும் வெளிப்படையாவே 2 MLAக்களோட பேர்களை வெளிப்படையா சொல்றாங்க. இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா யாருமே இல்லைங்க, யாருமே எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கலாங்க. அப்போ எதுவுமே இங்க திமுகவினருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமத்தான் ஊர் நடுவுல பிரைம் லொகேஷன்ல கடை வச்சாங்களா? கோர்ட்டுக்கு பின்னாடி, கோர்ட்ல இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பின்னாடி எங்க, கல்வராய மலையில காய்ச்சாங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனா காய்ச்சறவன் எங்களை மிரட்டுறான்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. காணொலியில இருக்குது, நான் வந்து கற்பனை பண்ணி சொல்லல. அப்ப போலீஸுக்கும் காய்ச்சறவனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கேள்விய சரி, நீங்க இது கூட தெரியல, எதுவுமே தெரியல. பாவம் அப்பா, நீங்க இவங்க எதுவுமே தெரியாமையே 2.5 வருஷம் வாழ்க்கை நடத்திட்டாங்க, அரசு நடத்திட்டாங்கன்னு சொன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல போன வருஷம் அதிமுகவினர், அங்க கள்ளக்குறிச்சி MLA வந்து செந்தில்குமார் அவர்கள், அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரா? அப்ப வந்து அதை நிராகரிச்சது யாரு? அப்பவும் உங்களுக்கு தெரிய வரலையா? இப்ப 2 வாரம் முன்னாடி போன்ல வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அங்க வந்து இத வந்து ரிப்போர்ட்டா எழுதி கொடுத்தவரை கண்டுக்காம இருக்க சொல்லி அவர் வந்து விருப்ப ஓய்வு பெற்றுட்டு அந்த நேர்மையான போலீஸ்காரர் மோகன்ராஜ் ஓடி போயிட்டாரு, ஊரை விட்டே நாட்டை விட்டே ஓடி போயிட்டாரு, அவங்க அழுத்தம் தாங்காம. அப்போ இதுல எதுலயுமே ஆட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? இப்படிதான் சொன்னாங்க, கஞ்சாவை அழிப்போம், போதையை அழிப்போம், போதில்லாத மாநிலத்தை கொண்டு வருவோம், இம்புக்கரம் கொண்டு அழிப்பு எல்லாத்தையும் ஒடுக்குன்னு சொன்னாருங்களேங்க. அப்புறம் பார்த்தா அவங்க ஆளுங்களே தான் எங்க அந்த கஞ்சா விற்பனையை செய்யறவங்க, அதுதான் நல்லா உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிஞ்சு போச்சுங்க.
ஜாஃபர் சாதிக்கல ஆரம்பிச்சு அவர் ஒரு பெரிய போதைப் பொருள் நெட்வொர்க்கோட தலைவர் சொல்றாங்க, அவர் முதலமைச்சர் கூட போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த கள்ளச்சார விவகாரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு எம்எல்ஏக்களோட பெயர் அடிபடுது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு தன்னோட கட்டுப்பாட்டுலாம் வச்சிருக்காரு, கட்சியும் முதல்ல அவரோட கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்காரா இல்லையா? உங்க ஆள் எங்களால எனக்கு தூக்கம் போச்சு, நான் ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுறேன்னு அவர் பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே சொல்லிட்டாரு. அதேதான் கண்டினியூ ஆகுது, வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? நேரத்தை செலவழிச்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களிட பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.